கைஸ் இது நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். இப்போ நம்ம டே 6 பார்க்க போகிறோம். ஸோ சாட்டர்டே நேற்று எப்படி போச்சுங்கிறதா. நேற்று வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டிங் மாதிரி நான் 12 o'clock வரைக்கும் வந்துட்டு நேற்று ஆஃப்டர்நூன் அந்த 12 வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீன் ஆப்பிள், ஒரு குட்டி க்ரீன் ஆப்பிள் அண்ட் நார்மலான ஆப்பிள் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் பீஸ் இருந்தது. தம்பிக்கு ஸ்நாக்ஸ் வச்சது போக மீதம் இருந்தது. ஸோ இதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். ஸோ இந்த ஃபாஸ்டிங் வந்துட்டு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பாடி வந்து கிளென்ஸ் பண்ணும். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இந்த நான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி எனக்கு வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு செட் ஆகலை அப்படின்னால உடல் வந்து பண்ணதில்லை. பட் அந்த டைமிங் தான் அந்த 7 o'clock டின்னர் முடிக்கிறோம் அண்ட் மார்னிங் வந்துட்டு அந்த ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock சாப்பிட்றோம். ஸோ யூஸ்வலாகவே நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்டிங்கில் இருக்க மாதிரி தான், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ இந்த மிச்சம் மீதியெல்லாம் வந்து சாப்பிட்றத வந்து நான் கொஞ்சம் குறைச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரான இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அண்ட் ஃபைன் க்ரீன் ஆப்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புளிக்கிற டேஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் தம்பிக்கு வாங்கின அந்த ஆப்பிள் வந்துட்டு மீதம் அப்படியே சும்மா இருக்குது. சரி நம்ம சாப்பிட்டு காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாப்பிட்டேன். யாரெல்லாம் இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து சாப்பிட்ருக்கீங்க, இல்லை எனக்கு மட்டும்தான் வந்துட்டு புளிக்கிற டேஸ்ட்டு தெரியுதா அப்படிங்கிறத எனக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் இதுதான் வந்துட்டு சாப்பிட்டேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு லாஸ் இல்லை அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான வேலை நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டயட்டும் தான். ஸோ இது வந்துட்டு நம்ம பழைய காலத்து மெத்தட் தான். ஸோ விரத முறை ஃபாலோ பண்ணோம்ல, ஸோ அதே தான் அதிலே வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு ரெகுலராக பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு டயட் பிளான் அது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வேணால் ட்ரை பண்ணுங்கள். நானும் யோசிக்கிறேன் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன். என் ஆக்சுவலி சாப்பிடும் போது 12:30. ஸோ அது கூட வந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் அந்த டூரிங் 98 நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த வெயிட்டில் இருக்கையில் வந்துட்டு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த அப்பா வந்து நல்லா தான் இருக்கும் அண்ட் அது ஒரு மாதிரி குட் ஃபீல் கிடைக்கும். அதுலேயே வந்து ஃப்ரைடேயில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு 12 o'clock தான் வந்து நான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு விரதம் இருப்போல், ஸோ அந்த மெத்தடில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து இன்னும் நல்ல ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இனிமேல் இந்த வெயிட் லாஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அண்ட் நேற்று மார்னிங்க்கு வந்துட்டு நான் எல்லாருக்கும் வந்துட்டு தோசை அண்ட் இது வந்துட்டு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி சட்னி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இந்த தான் வந்து பண்ணேன். அண்ட் எனக்கு ஆக்சுவலாக சட்னி ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஒரு டெம்டேஷன் இருந்தது சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி. பட் நம்ம வந்துட்டு இந்த வீக்குள்ளே நான் சொல்லியிருந்தேன், சாட்டர்டே சண்டே நியர் வந்துட்டு இந்த வீக் எண்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம கண்டிப்பான முறையில் 79 points வந்து வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்தோமா இல்லையா அப்படிங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். என் தம்பிக்கு வந்துட்டு எக் தோசை வந்து மார்னிங் எப்போவுமே கொடுத்துருவேன். ஸோ அவருக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து லைட்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு லைக் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல, ஸோ பட் அதில் இன்னும் கேரட்லாம் ஆட் பண்ணுவோம். பட் கேரட் இல்லை, ஸோ பீன்ஸ் கொஞ்சம் அண்ட் எக்கு வந்துட்டு ஆட் பண்ணி அப்புறம் இதை வந்து கொஞ்சம் அந்த கிண்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ் நம்ம நார்மலாக ரெடி பண்ணிக்கலாம், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன் டெய்லி வந்துட்டு அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி நான் ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா சாப்பிட்டுவார். கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் சாம்பார் பருப்பு சாதம் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி அவருக்கு பேஸ்ட்டு லைக் ஏதோ சொல்கிறாரு, என்னமோ பேஸ்ட்டு மாதிரி சமைக்கிறீங்க அப்படின்றாரு. சரி இந்த மாதிரி கொடுத்தோம்னா அவருக்கு வந்து பிடிக்குது அப்படின்னால சரி இப்படியே அவர் பிடிச்ச மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த இது வந்துட்டு நம்ம ரைஸை வந்து ஃபஸ்ட்டு போடும்போது வந்துட்டு ஒரு மாதிரி ஈவனாக எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவு வந்து வந்துடுச்சு. ஆக்சுவலி இவர் வந்து இன்றைக்கி இந்த ஃப்ரைட் ரைஸ் மேகி கேட்டிருந்தார். ஸோ நான் சொன்னேன் மேகிலாம் வந்து கிடையாது, எனக்கு வந்து சாஸ் வேணுமா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மேகி சாஸ்லாம் கொண்டு வராங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் உனக்கு சாஸ் தானே வேணும், உனக்கு சாஸ்க்காக வந்துட்டு நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அவருக்கு வந்து அளவுக்கு வந்து இவ்வளோதான், அந்த டிஃபனில் வந்துட்டு ஹாஃப் டிஃபனுக்கு தான் வைக்கணும். அதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு
கொஞ்சோன்னு வந்து எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா அப்படியே வந்து கொண்டு வந்துடுவார். ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அவருக்கு உருளை பேக் பண்ணி அப்புறம் அனுப்பியாச்சு. நேற்றும் வந்துட்டு நான் அந்த 12 o'clock தான் மார்னிங் வந்து நம்ம ஃபாஸ்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னால கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதாவது ஒரு 1/2 hour வந்துட்டு ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டேன். இன்னும் அப்புறம் 12 o'clock மேலே தான் வந்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வேலை பார்க்கணும் போல் இருக்கும். சாப்பிடாமல் இருந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒர்க் அவுட்லேயே வந்து நம்மளுக்கு எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பாலக்கீரை இருக்குல்ல, ஸோ அதை வச்சு லைக் சாம்பார் இந்த கீரை சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த துவரம்பருப்பு இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டு சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இதுக்கு சாம்பார் யூஸ்வலாக நம்ம தாளிச்சு விடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாமே சேம் மெத்தடு. பருப்பு வந்துட்டு இந்த பருப்பு போட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக கீரை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஏன்னா வந்துட்டு கீரை வந்து இந்த கீரை ரொம்ப குவான்டிட்டி வந்து கம்மி இருக்கும். ஸோ எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த டக்குன்னு வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ 2 whistles சூப்பராக ஈவனாக வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து தம்பிக்கு காரம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வேணுன்ற அளவுக்கு வந்து காரத்துக்கு வந்து மிளகாப்பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி லைக் சாம்பார் மாதிரி வச்சிடலாம். இது வந்து லைக் பருப்பு மாதிரி இருக்குல்ல, ஸோ அவருக்கு வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாம்பாரை வந்து இது சேஞ்ச் பண்ணி விட்டேன். ஆக்சுவலி கீரை வந்துட்டு உங்கள் வீட்டு சைடு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சாப்பிடுங்க. பிடிக்கலை அப்படின்னாலும் அதை வந்துட்டு சூப் மாதிரியாவது எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எனக்கும் பிடிக்காது இருந்தாலும் வந்துட்டு நான் இப்போ பிடிச்சி எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது எனக்கு பிடிக்கும். ஈவன் நான் வந்துட்டு இப்போலாம் அந்த பாவக்காய் கூட வந்துட்டு பிடிச்சி தான் வந்து சாப்பிட்றேன். ஸோ கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்படி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ சொரக்காய் வந்து நம்ம லைக் இந்த தாளிச்சு வந்து வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சொரக்காய் இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு பாதி சொரக்காவாக வந்துட்டு அப்படியே கட் பண்ணி ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தாளிச்சு விட்டுட்டேன். ஸோ இதே வந்துட்டு குக்கரில் தான் ஒரு விசில் வச்சேன். ஸோ அந்த கடலைப்பருப்பு ஊறிடுச்சு, என் காய் வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இது ப்ரிப்பேர் பண்ணல வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் சரி ஓகே, அந்த தண்ணியை வந்து நம்ம சூப்பாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டைம் வந்துட்டு கரெக்டாக 1:40 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த 1/2 glass வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ நேற்று வந்துட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் மார்னிங்லேருந்தே ஒரு பக்கம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இந்த ஒரு காய் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அண்டு இந்த கோவக்காயும் வெண்டைக்காயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருந்தது. ஸோ தம்பிக்கு வந்துட்டு நான் எப்போவுமே கொஞ்சம் இந்த மாதிரி காய் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நாள் எல்லாருக்கும் வச்சுட்டு இன்னும் ஒரு 5 pieces எடுத்து வச்சுருவேன். ஸோ அதை வந்துட்டு எப்படியும் தம்பிக்கு அவர் குடுக்கையில் வந்துட்டு எப்பயும் தேவைப்படும், அவருக்கு மட்டும் லஞ்சுக்கு வந்து வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பேன். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் மீதம் இருந்தது அப்படின்னால அதை வந்து லைக் ஃப்ரை மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இந்த அப்புறம் வந்துட்டு இன்றைக்கும் வந்துட்டு அதாவது 2 days நம்ம சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி ஓகே ரைஸ் மாதிரி எடுத்துக்கலாம், ஏன்னா கீரை சாம்பார் பண்ணியிருக்கோம் அப்படின்னால திணை அரிசி வந்து வச்சுட்டேன். இன்னும் அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று நான் வந்து நல்லா ரசித்து சாப்பிட்டேன். ஸோ அதனாலயா அப்படின்னு தெரியலை. ஸோ காய் நம்ம என்னென்ன காய் வச்சுருந்தோமோ ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. இன்னும் அதோட கூட ஒரு பாயில்டு எக்கும் வந்து வச்சுட்டேன். இன்னும் இது வந்துட்டு இது என்னோடய ஃபேவரட்டான ட்ரெஸ் அப்படின்னால இதை போட்டுக்கிட்டேன். இந்த அப்படியே நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு 950 வந்து வந்துருச்சு. ஸோ மார்னிங்லேருந்தே நான் மொபைல் பார்த்துட்டே இருந்தேன், சப்ஸ்கிரைபர் இப்போ வந்துருமா இப்போ வந்துருமா இப்போ வந்துருமான்னு சொல்லிட்டு. அப்பா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், லைக் நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும் வந்தது அப்படின்னா அன்றைக்கி டே எப்படி இருக்குமோ. ஸோ அந்த மாதிரி வந்து மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீல், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு மாதிரி ஷிவரிங் அந்த மாதிரி இருக்கும்ல, அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நேற்று ஃபுல் டே வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நான் அப்புறம் யோசிச்சுட்டே இருந்தேன், ஐயோ தம்பி நேத்துன்னு பார்த்து ஆக்சுவலாக சாட்டர்டே எப்போவும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்காது, பட் நேற்று வந்து ஸ்கூல் வேறு வச்சுருந்தாங்களா, ஸோ அது வேறு சரி தம்பி வந்ததுக்கப்புறம் வந்தது அப்படின்னா இன்னும் ஒரு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து நேற்று ஆச்சு. இன்னும் அப்புறம் இப்போ தம்பியை கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த ஹாப்பி ஃபீலாகவே இருந்தது, ஓகே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் 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 சொல்லிட்டு. பட் 4 o'clockலேருந்தே வந்துட்டு ஒரு 10 subscribers வர்றதுக்கு நேற்று அவ்வளோ நேரம் வந்து ஆச்சு. இந்த அது வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தது, சே என்னடா இது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருந்தது, பட் ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு ஜாலியான ஒரு ஃபீலாகவும் இருந்தது. இந்த
சாப்பிடும்போதே வந்து எனக்கு மைண்ட் ஃபுல்லாக வந்து அதில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அண்ட் சாப்பிடும்போது இருக்க பார்க்குறேன் இந்த அப்புறம் அதாவது மார்னிங்லேருந்தே ப்ரெஷ் பண்ணிங்களே ஒரு தடவை பார்க்க, குளிக்கும் போது பார்க்க, இப்படியே வந்துட்டு ஊடலோட வந்து பார்த்துட்டே இருந்தேன். இன் நம்ம இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நம்ம சேனல் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க சின்ன பசங்களை வச்சு தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோமா. ஸோ அதனால் அவங்களாம் வந்துட்டு அவங்களையும் கூப்பிட்டு அப்புறம் ஒரு ஜாலி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு வழியாக வந்து ஒரு 720 இருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணோம். இந்த அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு டைம் வந்து ஒரு 8:00 ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு கிளாஸ் வந்துட்டு மில்க், வெறும் பிளெயின் மில்க் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் வந்து இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு அப்பா அப்படின்னு இன்னைக்கு வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட்ற ஒரு ஃபீலே வந்துட்டு இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ மைண்ட்ஃபுல்லாக அதிலே இருந்தது அப்படின்னால இன்னும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கிளாஸ் பால் போதுமானதாக இருந்தது. ஸோ அவ்வளோதான். அண்ட் நேற்றுடே வந்து இப்படி தான் போச்சு. இன்னைக்கு வந்துட்டு வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சண்டேக்குள்ளே வெயிட் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் 79. ஸோ அதே மாதிரி 79.800 வந்து வந்திருக்கோம். ஒரு 250 grams வந்து சூப்பர்வாக லாஸ் பண்ணியிருக்கோம். இன் ஹாப்பியாக வந்து நம்ம இதோட வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ லாஸ் இருந்ததாக மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவை இன்வர பார்த்தவங்க ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. டேக் கேர் அண்ட் பாய்.